ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான பர்ஃபெக்டான மைசூர் பாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மைசூர் பாக் ரொம்ப சரியான அளவுக்கு வரணும்னா இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் கப்பை எடுத்துக்கோங்க. அது டம்ளர் கப் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் தான் நம்ம எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கணும். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதுலேயே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை, சேம் அதே மெஷர்மெண்ட் கப்லேயே ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சின்ன கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் கடலை மாவை சேர்த்துக்கலாம். இதை நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்ல கட்டிகள் இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் அடுப்பில் வச்சுட்டு எடுத்திருக்க ஒரு கப் சர்க்கரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சேம் அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இந்த சுகர் நல்லா கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். 5 நிமிஷம் வரையிலும் இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 5 நிமிஷத்தில் இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு பப்பிள் வர ஆரம்பிக்கும். இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கொதிச்சு இப்போ தண்ணியோட வெந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இதோட சரியான அளவு 1 கம்பி பதம், அதாவது நான் உங்களுக்கு எப்படின்னு அதை காட்டுறேன். ஸ்டவ் இப்போ இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம். இந்த டைமில் இந்த சுகர் பாகு நம்ம எடுத்து பார்க்கலாம். கையில் இந்த மாதிரி ஒட்டி ஒரு சின்ன கம்பி மாதிரி வரணும். ஒரு பிசுப்பிசுப்பு தன்மையோடு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கடலை மாவை இது கூட சேர்த்துக்கலாம். கடலை மாவை சேர்த்ததும் சுகர் பாகோடு சேர்ந்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் இதை ரோஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்துறோன்னா, நமக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கட்டி விழுகாமல் நம்ம சளிச்சு எடுத்து வச்சுருக்கனால நம்ம செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டினியூஸாக இதை கைவிடாமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்கள் கூட ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க. மாறி மாறி இது கூட இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டே இருங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருக்கி வச்சுருக்க நெய்யும் சேர்ந்து இதே மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு மாவு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். மீதி நெய்யை அப்படியே வச்சுக்கோங்க. ஃபைனலாக நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மாவு இன்னும் எல்லோ கலராக தான் இருக்குது. அது வெந்து வரும்போது அதனோட கலர் வந்து நல்ல வெளுத்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஆட் பண்ண நெய் அதிலிருந்து பிரிஞ்சு வரும். அது வரையிலும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு லைட் கலரில் வந்துடுச்சு. நமக்கு இந்த மாவு நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம ஆட் பண்ண நெய் எல்லாமே சுற்றியும் பிரிஞ்சு வருது. மாவு இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இந்த டைமில் அடுப்பை இன்னும் கொஞ்சம் லோ பண்ணி வச்சுட்டு எக்ஸஸாக இருக்க நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட மைசூர் பாக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் வரையிலும் இடைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கும்போது நமக்கு இது நல்ல மாவு குக் ஆகி வந்துடும். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சில்வர் பாத்திரம், டிஃபன் பாக்ஸ் எதாக இருந்தாலும் நல்லா இந்த மாதிரி அகலமாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஃபுல்லாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு அடிப்பாகம் ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். இந்த பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைசூர் பாக்கை இதில் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே நமக்கு நல்லா சமமாக கிடைக்கிற மாதிரி 1 ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கீ மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதைய ஒரு கத்தி வச்சு இது பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே இதில் பீஸ் போட்டால் தான் நம்ம ஆறுனதுக்கப்புறம் இதை எடுக்க முடியும். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அண்ட் ஷேப்பில் வேணுமோ இதை நீங்கள் இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுக்கலாம். நான் இதை ஒரு நீல வாக்கில் கீரல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மைசூர் பாக்க 1-2 மணி நேரம் நம்ம கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிக்கணும். 2 ஹவர்ஸ் ஆஃப்டர் இது எல்லாமே நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். நம்ம அடியில் நெய் ஆட் பண்ணியிருக்கனால இது ஒட்டாமல் அப்படியே அழகாக விழுந்துடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே அழகான பீசஸ் நமக்கு வந்துடுச்சு. இந்த மைசூர் பாக் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இதை உடைக்கும் போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதை நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன்.
சாப்பிடும் போது வாயில் வைக்கும் போதே அது கரைஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸ்வீட், நெய் எல்லாமே ரொம்ப கடையில் வாங்குற மாதிரியே அந்தளவுக்கு பர்ஃபெக்டான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மைசூர் பாக் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபிஸை பார்க்க தாஜு ஸ்ரீ சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.